அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. தேவையில்லாத சிரமங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தபோது இரண்டு தூண்களுக்கிடையில் நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இது ஏன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, இது ஜைனப் அவர்களுக்கு உரியதாகும் என்று மக்கள் பதில் சொன்னார்கள். அவர் நின்று தொழும்போது சோர்வடைந்தால் இந்த கயிறில் சாய்ந்து கொள்வார் என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, இதை அவிழ்த்து விடுங்கள். உங்களில் ஒருவர் உற்சாகத்துடன் இருக்கும்போது தொழுக வேண்டும், சோர்வடைந்தால் உட்கார்ந்து விட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 1150 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. படைத்த இரட்சகனுக்காக வேண்டி தொழுகக்கூடிய தொழுகை, அதில் ஒரு நிதர்சனமான நடைமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் போதித்து காட்டியிருக்கின்றது. ஒருவர் தேவையில்லாத சிரமத்தை எடுத்துக்கொண்டு நீண்ட நெடிய நேரம் நின்று தொழுது அதன் மூலமாக அவருடைய உடல் பாதிக்கப்படுமானால் அவர் தேவையில்லாத சிரமத்தை எடுத்துக் கொள்கிறார் என்றுதான் அர்த்தம் என்பதை இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை காலங்களில் ஒரு நபி தோழரை தான் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இத்ஃபான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுடைய தூதரே, நான் என் சமூகத்தினருக்கு தொழுகை நடத்துபவனாக இருக்கிறேன், என்னுடைய பார்வை குறைந்து விட்டது, மழை காலங்களில் எனக்கும் என் சமூகத்தினருக்கும் இடையே தண்ணீர் ஓடுவதால் அவர்களின் பள்ளிக்கு சென்று என்னால் தொழுகை நடத்த முடிவதில்லை என்று தனக்கு ஏற்படக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலை குறித்து முறையிட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி நீங்கள் சிரமப்பட வேண்டிய தேவையில்லை என்று அந்த தூதருக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றார்கள். ஒருவர் கடுமையான குளிர்காலம், அந்த குளிர்காலத்தில் குளிரையும் பொருட்படுத்தாது வீட்டை விட்டு வெளியிலே வந்து அவர் பள்ளிவாசலை அடைந்து தொழுக வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை என்பதையும் மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு முறை பாங்கு சொன்னார்கள், தொழுகைக்கு உண்டான அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பின் கடைசியிலே, மிக கடுமையான குளிர்காலமாக இருப்பதனால் உங்களுடைய குடியிருப்புகளிலேயே கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். பயணத்தின் போது கடுமையான குளிரான இரவிலும் மழை பெய்யும் பொழுதும் தொழுகைக்கு உண்டான அறிவிப்பு செய்யக்கூடியவர் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அதை கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களிலேயே இருந்து தொழுது கொள்ளுமாறு அறிவுறுத்திய செய்திகளையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எனவே வணக்கம் என்று, பக்தி என்று, இறையச்சம் என்று காட்டுவதற்காக தேவையில்லாத சிரமங்களை எடுத்துக்கொண்டு தனக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலேயும் யாரும் ஈடுபட வேண்டாம் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.